சாம்சங் ஓல்டு மொபைல் மாடல்லேருந்து நியூ மொபைல் மாடல் வரையும் எப்படி சாஃப்ட்வேர் ஃப்ளாஷ் பண்ணுறது சேம் மெத்தட் தாங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். எம்இ டெக் அண்ட் சாஃப்ட். ஆல்ரெடி ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கினேன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஃபைல் இது வந்து அந்த இப்போ நான் எக்ஸாம்பிள் பண்ண போகிறேன் சாம்பிள் ஃபைல். அது மொபைலோட ஃபைல் இது, வேறு ஒன்றும் இல்லை. நான் எக்ஸாம்பிளுக்கு ஏஃபையை ஃப்ளாஷ் பண்ணி காட்ட போகிறேன். சேம் மெத்தட் தாங்க, இதேமாரி தான் எல்லாத்தையும் ஃப்ளாஷ் பண்ணுற மாரி இருக்கும். இந்த யூஎஸ்பி எல்லா மொபைல் மாடலுக்கும் யூஸ் ஆகும். இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த யூஎஸ்பி டிரைவரை வந்து எல்லா மொபைல் மாடலுக்கும் யூஸ் ஆகும். சாம்சங் ஏஃபை இப்போ வந்து 8, 8 13 எல்லாத்துக்கும் சாஃப்ட்வேர் ஃப்ளாஷிங்க்கு ஒரே சாஃப்ட்வேர் தாங்க. அதில் இருக்கிற ஃபேம் வரும் சாஃப்ட்வேர் மட்டும் மாறும். அது ஒரு 2 GB இல்லை 1 GB இருக்கும். இப்போ ஓடின், இதுவும் எல்லா மொபைல் ஓடின் 3 இதுவும் எல்லா மொபைல் மாடலுக்கும் தேவைப்படுற சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் ஃப்ளாஷ் பண்ணுவாங்க சாம்சங் எல்லா மாடலையும். சைனீஸில் போட்டிருக்கோம், ஒன்றும் இல்லை. ஓகே கொடுங்க. இந்த பிஎல் ஏபி சிபி சிஎஸ்சி இதுதான் ஃபைலு. இப்போ நான் சாம்சங் ஏஃபையோட ஃபைலு இதில் எப்படி பண்ணணும்னு காமிக்க போகிறேன். இதே மாதிரி தாங்க சாம்சங் எல்லா மாடலும் ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஏஃபையோட சாஃப்ட்வேர் ஃப்ளாஷ் பண்ண போகிறேன். அதோடய ஃப்ரேம் ஒர்க் இதேமாரி உங்கள் மொபைல் மாடல் நேம் போட்டி ஃப்ரேம் ஒர்க் போட்டிங்கன்னா உங்கள் சாஃப்ட்வேரோட இது வரும். நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் பிஎல் பண்ணிட்டேன், இதேமாரி ஏபி பண்ணுங்கள். போய் ப்ரௌஸ் பண்ணி ஏபின்னு போட்டுக்கிட்டு கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. இப்போ சிபி அதுவும் அதேமாதிரி தாங்க, சேம் தான். சிபி ஃபைல் கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஎஸ்சியும் அதே மெத்தட் தான், அதுவே டிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இப்போ மொபைல் என்ன பண்ணணும்னு பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ மொபைல் எடுத்துக்கோங்க. ஹோம் பட்டன், ஷட்டவுன் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் இது மூணுத்தையும் சேம் ப்ரெஸ் பண்ணணும். ஹோம் பட்டன், பவர் பட்டன் அண்ட் வால்யூம் டவுன் பட்டன் மூணுத்தையும் சேம் ப்ரெஸ் பண்ணுங்கள். வார்னிங் இந்த மாதிரி காமிச்சிடும். யூஎஸ்பி டிரைவ் யூஎஸ்பி இதோட ஃப்ளக் பண்ணிக்கோங்க. தென் வால்யூம் அப் பட்டன் அமுக்குங்க. பாருங்கள் வால்யூம் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே டவுன்லோடிங்கில் வந்துடும். அப்புறம் நம்ம லேப்டாப்பில் இப்போ நான் சிஸ்டமில் கொடுக்குற சாஃப்ட்வேர் ஆடிங் காமிக்கும். ஓகே அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்கு இதில் காமிச்சிச்சு. அப்படியே நான் ஃப்ளாஷ் பண்ணுறேன். இதுக்கு 1/2 hour ஆகும். நான் ஸ்கிப் பண்ணி வச்சுருப்பேன். இதே மெத்தட் தாங்க எல்லா ஃபோனும் சாஃப்ட்வேர் ஃப்ளாஷ் பண்ண அர்த்தம். இப்போ பழைய மாடலேருந்து இப்போ வர மாடல் வரையும் எல்லாமே சேம் தான். எதுலேயுமே சேஞ்ச் இல்லை. இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஃப்ரேம் தான் மாறும். பிஎல் மாறும், ஏபி மாறும், சிபி மாறும், சிஎஸ்சி மாறும். இப்போ ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. இப்போ பவர் பட்டன் அண்டு வால்யூம் அப் பட்டன் ஹோம் பட்டன் நமக்கு நீங்கள் ரெக்வயரில் போய்டும். இந்தமாரி இப்போ நீங்கள் ஸ்வைப் டேட்டா ஃபேக்டரி ரீசெட் கிளிக் பண்ணணும். கிட்ட போயிட்டு பவர் பட்டன் அமுக்குங்க. ஓகே இப்போ பவர் பட்டன் டிலீட் ஆல் யூசர் டேட்டா. இவங்களாம் கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாமே டிலீட் ஆகிடும். ஏன்னா எத்தனை ஃபைல்ஸ் இருந்தால் அதுவும் டிலீட் ஆகிடும். நான் ஃப்ளாஷ் முடிச்ச அப்புறம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ ரீபூட் கொடுங்க. அதுதான் அக்கௌண்ட் புதுசு மாரி ஆகிடும். இதெல்லாம் செட்டப் தான், இது பண்ணிக்கோங்க. எல்லா சாம்சங் மூலம் இப்படி தான் ஃப்ளாஷ் பண்ணணும். Thank you for watching.